அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதுடன் இஸ்லாமியர்களின் குரல் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க அதிமுக வெற்றி பெற துணை நிற்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். கோவை கருமத்தம் பட்டியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு நிச்சயம் 2026 ஆட்சி அமைக்கும். அப்பொழுது நீங்கள் கண்ட கனவு நனவாகும் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு அச்சாணியாக அனைத்து கிறிஸ்து பெருமக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரி தாரி என்று நேரத்தில் கேட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால்தான் நாடாளுமன்றத்திலே குரல் ஒலிக்கும். தமிழகத்திற்கு நல்லது செய்வோம் உழைப்போம் என்று கூறிக்கொண்டு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி தமிழக மக்களை ஏமாற்றி தந்திரமாக ஆட்சிக்கு வந்த கையாலாகாத அதிமுகவினர் தற்போது அனைத்து வரிகளையும் பல மடங்கு உயர்த்திவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு நல்லது செய்வோம் உழைப்போம் என்று கூறிக்கொண்டு பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி தமிழக மக்களை ஏமாற்றி தந்திரமாக திமுக கொள்ளை புரிந்தவர்களாக ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்றுடன் மக்கள் மீது பல்வேறு வரிச்சுமைகளை சுமத்தினார். பதிவு கட்டணம் முதல் அரசின் அனைத்து கட்டணங்களும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன. இதனால் ஏற்பட்ட விலைவாசி உயர்வால் மக்கள் அன்றாட வாழ்க்கையை ஒட்டுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதற்கு காரணம் விடியா திமுக ஆட்சியாளர்கள் தற்போது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது நானும் ஒரு விவசாயிதான் என்று வசனம் பேசிய ஸ்டாலின் தற்போது செய்யார் அருகே நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக சாடியுள்ளார். தற்போதைய முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பச்சை துண்டை தலையில் கட்டி நானும் ஒரு விவசாயி என்று நான் டெல்டாக்காரன் என்று வசனம் பேசியது தொட்டதற்கெல்லாம் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தியது நீங்கள் அறிவீர்கள். தற்போது அவர் முதலமைச்சரான பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யூரில் தங்கள் விவசாயிகளிடம் பறி போய்விடக் கூடாது என்று அறவழியில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் விவசாயிகளை முன்ற சட்டத்தை கைது செய்து சிறையில் அடைத்து அவளை அடக்க நினைக்கும் கொடுங்கோல் முதலமைச்சர் அவர் மாறிவிட்டார். சிறுபான்மை மக்களை தந்திரமாக ஏமாற்றி வரும் இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த 2.5 ஆண்டுகளில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன நன்மை செய்துள்ளது என கழக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பினார். மேலும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் கிறிஸ்துவ பெருமக்களின் புனித தலமான ஜெருசலேம் சென்று வர கிறிஸ்தவர்களுக்கு தமிழக அரசின் மூலம் நிதியுதவி அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் விடியா திமுக அரசு இதுவரை ஒரு கிறிஸ்துவரையாவது ஜெருசலேம் புனித பயணத்திற்கு அனுப்பியுள்ளதா என வினவினார். விடியா திமுக அரசு சிறுபான்மை மக்களும் தந்திரமாக ஏமாற்றி வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த 2.5 ஆண்டுகளில் சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்வதாக பொய் வேஷம் போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் சில கேள்விகளை இந்த நிகழ்ச்சியின் வகையாக கேட்க விரும்புகிறோம். உலக வரலாற்றில் எவரும் செய்திடாத திட்டமாக மாநிலத்தின் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் புனித தலமான ஜெருசலேம் சென்று வர கிறிஸ்தவர்களுக்கு தமிழக அரசின் மூலம் நிதியுதவி அளிக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் இதுவரை ஒரு கிறிஸ்தவருக்காவது இந்த விடியா திமுக அரசு செருஜலம் புனித பயணத்திற்கு அனுப்பியுள்ளதா?
அதிமுக ஆட்சியில் அரசு மானியம் பெறும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் சுதந்திரமாக அந்தந்த கல்வி நிறுவனங்களே எந்தவித அரசியல் குறுக்கீடும் இன்றி நியமிக்கப்பட்டு வந்தன. ஆனால் இந்த விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு மானியம் பெறும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களில் புதிதாக ஆசிரியரையோ பணியாளர்களையோ அரசியல் குறுக்கீடு இன்றி நியமிக்க முடியவில்லை என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு மானியம் பெறும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களில் புதிதாக ஆசிரியர்களோ பணியாளர்களோ அரசியல் குறிக்கீடு நியமிக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இதை மேலும் இந்த விடியா திமுக அரசில் அரசு மானியம் பெறும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களின் பல புதிய நியமனங்கள் அரசு அனுமதி கிடைக்காமல் கிடைப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அங்கே பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அந்த கல்வி நிறம் பாதிக்கப்படுகின்றது என்பதையும் நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். தனது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த காலங்களில் விடியா திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது என்றும், பதவி சுகம் வேண்டும் என்றால் கொள்கைகளை கூட காற்றில் பறக்க விடுபவர்கள்தானே திமுக தலைவர்கள் என எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக விமர்சித்தார். கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவரை பிஜேபியின் கொள்கைகள் திமுகவுக்கு தெரியாதா? பதவி சுகம் வேண்டும் என்றால் கொள்கை காட்டிலே பறக்கப்படுகிறதுதான் திமுககாரர்கள், திமுக தலைவர்கள். கடந்த காலத்தில் பிஜேபி கட்சியுடன் திமுக ஒட்டி உறவாடி பதவி சுகத்தை அனுபவித்ததை மக்கள் மறந்து விடுவார்கள் என எண்ணி பசுந்தோல் போத்திய புலியாக வளவந்து சிறுபான்மை மக்களை ஏமாற்றும் தந்திரமாக திமுகவின் சுயரூபத்தை இப்பொழுது கிறிஸ்தவ பெருமக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்திய தேசத்தின் கல்வி வளர்ச்சியிலும் மருத்துவ சேவையிலும் சமூக அக்கறையிலும் அளப்பரிய சேவை புரிந்துள்ள கிறிஸ்துவ பெருமக்களின் சேவைகளை மதிக்கின்ற வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டதுடன் முல்லை பெரியார் அணியை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுவிக் அவர்களுக்கு மாபெரும் மணி மண்டபம் கட்டப்பட்டதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமையுடன் தெரிவித்தார். குறிப்பாக கிறிஸ்துவ பெருமக்கள் இந்திய தேசத்தின் கல்வி வளர்ச்சியிலும் மருத்துவ சேவையிலும் சமூக அக்கறையிலும் அளப்பரிய சேவை புரிந்துள்ளார்கள். எனவே அதிமுக அரசு அவர்கள் சேவையை மதிக்கும் அரசாக இருந்தது என்பதையும் நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். உதாரணமாக தன் வாழ்நாளை ஏழை எளியவர்கள் துயதமைப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு உலகமே போற்றுகின்ற புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்ட அனைவராலும் வணங்கப்படுகின்ற தாயாக விளங்குவர் அன்னை தெரசா. அவர்களை கௌரவிக்கும் விதமாக அன்னை தெரசா பல்கலைக்கழகம் அமைத்தது அதிமுக அரசு. அதேபோல அம்மா ஆட்சியில் முல்லை பெரியார் அணையை கட்டி அதன் மூலமாக தென் தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்த கிறிஸ்துவ பெருமகனா கர்னல் ஜான் பென்னிகுவிக் அவர்களுக்கு மாபெரும் மணிமண்டம் அமைத்து அதனை மாண்பு அம்மாவர்களை நேரில் சென்று திறந்து வைத்து பெருமைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விடியா திமுக அரசு கச்சத்தீவின் உரிமையை இலங்கைக்கு தாரை வார்த்ததால் பாரம்பரியமாக கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் வழிபட்டு வந்த புனித அந்தோணியார் ஆலயம் திருவிழா நடத்துவதற்கான உரிமை பறிக்கப்பட்டு இன்று நாம் பாதிரியாரர்கள் மற்றும் பேராயர்கள் இலங்கை அரசின் அனுமதிக்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கச்சத்தீவின் உரிமையை நாம் முழுவதுமாக இழந்து போவதற்கு முழு காரணம் அன்றைக்கு இருந்த திரு கருணாநிதி அவர்களின் தலைமையிலான அப்போதைய திமுக அரசுதான் என்பதை காலம் மறக்காது. திமுகவின் இந்த மக்கள் விரோத செயலால் அதிகம் பாதிப்பிற்குள்ளானவர்கள் மேலவர் மட்டுமல்ல தமிழர் கிறிஸ்துவ கத்தோலிய பெருமக்களும் தான் என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள் என்று நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். திமுக அரசு கச்சத்தீவின் உரிமையை இலங்கைக்கு தாரை வார்த்ததால் இந்தியாவின் கடல்வழி போக்குவரத்துக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு தற்போது வரை ஆபத்தான சூழ்நிலை உள்ளது. மீனவின் வாழ்வாதாரமும் மீன்பிடி எல்லை உரிமையை அறிவோய்விட்டது திமுக
இருக்கும் ஆட்சியிலே பாரம்பரியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் வழிபட்டு வந்த புனித அந்தோனியர் ஆலய விழா நடத்துவதற்கான உரிமையை பறிக்கப்பட்டு இன்று நாம் பாதிரியார்கள் மற்றும் பேராயர்கள் இளைஞரசின் அனுமதிக்காக அவர்களும் கையேந்த நிலைக்கு தள்ளப்பட்டது அவமானப்படுத்ததும் திமுக ஆட்சியேதான். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த பெருநாளை கொண்டாட இருக்கும் அனைத்து கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கும் தனது அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, சிறுபான்மை மக்களின் கேடயமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் என்றென்றும் அதிமுக துணை நிற்கும் என உறுதியளித்தார். என்று உறுதியோடு செயல்படும் மக்கள் பணியாற்றும் சிறுபான்மை மக்கள் கேடயமாகும் பாதுகாப்பு அரணாகும் என்றென்றும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு துணை நிற்கும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன்.